பிரியமானவர்களே, ஆண்டவர் ஷிரமா இயேசு நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று நாளும் நமக்கு தேவன் நாம் மகிமைப்படுத்த தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவேன். நமக்கு ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது அரவணைப்புக்காக, உமது பாதுகாப்புக்காக, எங்கள் வாழ்க்கை சிறையில் நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் ஆண்டவரே, எங்களை முற்று மாற்றி ஆழ்த்தி உமது கரங்கள் தருகிறோம். நாங்கள் ஒன்று சேர்ந்த ஆண்டவரை உமது நமது மையப்படுத்த எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவர் ஆண்டவரே பாடலினாலையும், ஆண்டவரே நாங்கள் கேட்குற வசனத்தினாலையும் ஆண்டவரே நீ எங்களோட பேசும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஆண்டவரே உப்பாகவும் எங்கள் வாழ்க்கை அனைவருக்கு வெளிச்சமாக மாறட்டும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை மட்டும் மாற்ற ஆழ்த்தி உங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்களை நீ ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரமும் ஆன்லைன் மூலமாக இந்த யூத் மீட்டிங்கில் உங்களை மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாங், நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சாங், தூயாதி தூயரே சாங் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சாங் எங்க கூட சேர்ந்து பாடுங்க. நம்ம போன வாரம் வரைக்கும் ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற ஒரு சீரியஸில் குவிஸ் வரிசையாக வந்துக்கிட்டே இருந்தது. இந்த வாரம் அதோட ஃபைனல்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குவிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
குவிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த வீடியோவை நிறையா பேர் புதுசாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் இந்த குவிஸில் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லைனா அந்த குவிஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட மொதல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஹூ ஆம் ஐ அப்படிங்கிறது ஒரு ஆளோ இல்லை ஒரு பொருளோ ஏதோ ஒன்று வரிசையாக க்ளூஸ் கொடுத்துக்கிட்டே வருவோம். ஃபைவ் க்ளூஸ் இருக்கும். அந்த அஞ்சு க்ளூவில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு க்ளூவில் அதோட ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். அந்த க்ளூஸ் எல்லாமே ஆன்சரை நோக்கி தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு க்ளூவில் நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ எந்த க்ளூவில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் க்ளூலேயே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ், செகண்ட் க்ளூவில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 8 பாயிண்ட்ஸ், தேர்ட் க்ளூவில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 6 பாயிண்ட்ஸ், ஃபோர்த் க்ளூவில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 4 பாயிண்ட்ஸ், ஃபிஃப்த் க்ளூவில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எத்தனாவது கம்மியான க்ளூஸ்லேயே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்ஸும் வரப்போகுது. ஸோ இதை நான் எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டு இருந்தோம், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் அதிலே கமெண்ட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் இருக்கும். லைவ் சேட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதிலே உங்களோட ஆன்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் பண்ணி அனுப்பலாம். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஆதாம் அப்படிங்கிறது தான் ஆன்சர் அப்படின்னா, நீங்கள் ஏடிஏஎம் ஆடம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் அனுப்பலாம், இல்லை ஆதாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழில் டைப் பண்ணி அனுப்பலாம், இல்லைனா ஏடிஹெச்ஏஎம் ஆதாம் அந்த மாதிரி கூட நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. பட் தங்கிலீஷில் அந்த மாதிரி எந்த ஒரு காம்பினேஷன் அனுப்பிடுவேன், தமிழ் பாதி இங்கிலீஷ் பாதி அந்த மாதிரி அனுப்பிடாதீங்க. ஒன்று தமிழில் இல்லை இங்கிலீஷில் ஏதோ ஒரு இதில் அனுப்ப போகிறீங்க. ஒருவேளை சில பேர் இதே வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், ஃபேஸ்புக்கில் மேலே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்போம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூடியூப்பில் வந்துக்கோங்க. ஸோ நம்ம ஆன்சர் கணக்கில் எடுக்க போகிறது எல்லாமே யூடியூப்பில் நீங்கள் அனுப்ப போகிற ஆன்சர்ஸ் தான். ஸோ டீம்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரெண்டு டீமாக பிரிஞ்சுருக்குறோம், பாய்ஸ் டீம் அண்ட் கேர்ள்ஸ் டீம். ஸோ பார்ப்போம் யார் பாய்ஸ் டீம் இந்த இதுதான் லாஸ்ட் ஃபைனல். ஸோ பாய்ஸ் வின் பண்ண போகிறீங்களா இல்லை கேர்ள்ஸ் டீம் வின் பண்ண போகுதா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ போன வாரம் வரைக்கும் ஒவ்வொரு செஷன்லேயும் 5 கொஸ்டின்ஸ், இந்த வாரம் ஃபைனல்ஸ் அப்படிங்கிறனால 10 கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம சீக்கிரம் கொஸ்டின்ஸுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த க்ளூவில் ஆன்சர் கிடைக்குதோ உடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதோட ஆன்சரை டைப் பண்ணி நீங்கள் போட போகிறீங்க. அதுக்கு அடுத்த சேட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாய்ஸ் டீமா கேர்ள்ஸ் டீமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதில் சேர்த்து நீங்கள் டைப் பண்ணி போடணும். பாய்ஸ் டீம் இல்லை கேர்ள்ஸ் டீம் இல்லை பாய் இல்லை கேர்ள் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் ஆன்சர் போட்டு அடுத்து உடனே வந்து பாயா கேர்ளா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிஸ்கிரைப் போட்டுற போகிறீங்க. அப்போ தான் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெறும் ஆன்சர் மட்டும் போட்டுட்டு நீங்கள் ஒருவேளை அதை போடாமல் விட்டீங்க அப்படின்னா எங்களை கேல்குலேட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதை நாங்கள் கேல்குலேட் பண்ண போகிறதும் இல்லை. ஸோ நீங்கள் ஆன்சர் போட்ட உடனே அதுக்கு அடுத்தது பாய்ஸ் டீமா கேர்ள்ஸ் டீமா அப்படிங்கிறத நீங்கள் போட்டுற போகிறீங்க. ஸோ நான் இதுக்கு ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளம் அட்டன் பண்ணலாம். நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த குவிஸை அட்டன் பண்ணலாம். ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். ஃபஸ்ட் க்வெஸ்டினுடைய ஃபஸ்ட் க்ளூ சொல்கிறேன், நான் ஒரு முரடன். ஸோ க்ளூ புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட் க்ளூ, நான் ஒரு முரடன். நீங்கள் கெஸ் பண்ணலாம். நீங்கள் கெஸ் பண்ணுறத நீங்கள் சேட் பாக்ஸில் போட்டே வாங்க. செகண்ட் க்ளூ, நான் கொலைகாரர்களை 70 வெள்ளிக்காசுக்கு வாங்கினேன். திரும்ப சொல்கிறேன், செகண்ட் க்ளூ, நான் கொலைகாரர்களை 70 வெள்ளிக்காசிற்கு வாங்கினேன். ஆக்சுவலாக எது மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுறீங்க கரெக்டான ஆன்சராங்கிறது மட்டும் தான் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சேட் பாக்ஸில். ஸோ தேர்ட் க்ளூ, என்னுடைய தந்தைக்கு பிறகு நான் தான் தலைமை வகிக்க விரும்பினேன். தேர்ட் க்ளூ திரும்ப சொல்கிறேன், என்னுடைய தந்தைக்கு பிறகு நான் தான் தலைமை வகிக்க விரும்பினேன். யாருன்னு கெஸ் பண்ண முடியுதா? உங்களோட ஆன்சர்ஸை சேட் பாக்ஸில் அனுப்புங்க லைவ் சேட்டில். ஃபோர்த் க்ளூ, என்னுடைய உடன்பிறப்புகள் மொத்தம் 70 பேர். என் கூட பிறந்தவங்க 70 பேர். ஃபிஃப்த் க்ளூ போயிடுவோம், என்னுடைய தாயின் பெயர் எருபாகால், என்னுடைய தந்தையின் பெயர் கிதியோன். என்னுடைய தாயின் பெயர் எருபாகால், தந்தையின் பெயர் கிதியோன். ஸோ நீங்கள் நிறைய ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். ஸோ மொத்தமாக கன்சால்டேட் பண்ணி நாங்கள் ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீக் யூத் மீட்டிங்கில் வந்து எந்த டீம் வின் பண்ணிச்சுங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் முடிஞ்சிச்சு, செகண்ட் க்வெஸ்சன் போயிடலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஆன்சர் பண்ண முடியுதோ பண்ணிட்டே வாங்க. ஏதாவது எத்தனாவது கம்மியான க்ளூஸில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதோ பண்ணிட்டே வாங்க. செகண்ட் க்வெஸ்சன், செகண்ட் க்வெஸ்சனுடைய ஃபஸ்ட் க்ளூ, நான் என் கணவரால் அலங்கரிக்கப்பட்டு ஆடவர் முன் வர கட்டளை பெற்றேன். நான் என் கணவரால் அலங்கரிக்கப்பட்டு ஆடவர் முன் வர கட்டளை பெற்றேன். ஸோ இது உங்களுடைய ஃபஸ்ட் க்ளூ. செகண்ட் க்ளூ,
என்னுடைய பெயர் எஸ்தர் புத்தகத்தில் உள்ளது. செகண்ட் க்ளூ, என்னுடைய பெயர் எஸ்தர் புத்தகத்தில் உள்ளது. தேர்ட் க்ளூ, நான் பெர்சியாவின் ராணி. தேர்ட் க்ளூ, நான் பெர்சியாவின் ராணி. ஃபோர்த் க்ளூ, என்னுடைய கணவர் பெயர் அகாஸ்வேறு. என்னுடைய கணவருடைய பெயர் அகாஸ்வேறு. ஃபிஃப்த் க்ளூ, நான் தான் அழகிற்கு பெயர் போன ராணி. ஃபிஃப்த் க்ளூ, நான் தான் அழகிற்கு பெயர் போன ராணி. ஸோ ஓகே, நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க செகண்ட் க்வெஸ்டனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். தேர்ட் க்வெஸ்சன் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். சில பேர் இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் ஆன்சர் வந்து யூடியூப்பில் அனுப்புகிற ஆன்சர் தான் கன்சிடர் பண்ணுவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் மேலே ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை யூடியூபுக்கு கூப்பிட்டு போயிடும். யூடியூப்பில் நீங்கள் இந்த க்வெஸ்சன்ஸுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, என்னை அழைக்க இருவர் அனுப்பப்பட்டனர். தேர்ட் க்வெஸ்சனுடைய ஃபஸ்ட் க்ளூ இது, என்னை அழைக்க இருவர் அனுப்பப்பட்டனர். செகண்ட் க்ளூ, நான் சகரியாவின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினேன். நான் சகரியாவின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினேன். இது உங்கள் செகண்ட் க்ளூ. தேர்ட் க்ளூ போயிடலாம், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. தேர்ட் க்ளூ, நான் ஒலிவ மலையிலிருந்து பவனியாக சென்றேன். நான் ஒலிவ மலையிலிருந்து பவனியாக சென்றேன். ஆன்சர்ஸ் அனுப்பிடுங்க. ஆன்சர் அனுப்பும்போது மறக்காமல் நீங்கள் பாய்ஸ் டீமா கேர்ள்ஸ் டீமா அப்படிங்கிறத மட்டும் அதிலையும் சேர்த்து போட்டுருங்க. ஆன்சரில் சேர்த்து போட்டாலும் சரி, இல்லை அதை தனியாகவும் இதை தனியாக அனுப்பினாலும் சரி, உங்கள் ஆன்சருக்கு அடுத்து நீங்கள் உடனே போட்டுருங்க, பாய்ஸ் டீமா கேர்ள்ஸ் டீமான்ட்டு. ஸோ ஃபோர்த் க்ளூ, நான் பஸ்கா பண்டிகையின் ஒரு முக்கிய அங்கம். ஃபோர்த் க்ளூ, நான் பஸ்கா பண்டிகையின் ஒரு முக்கிய அங்கம். இது ஃபோர்த் க்ளூ. ஃபிஃப்த் க்ளூ போயிடலாம், நான் மேசியாவை எருசலேமுக்கு அழைத்து வந்தேன். நான் மேசியாவை எருசலேமுக்கு அழைத்து வந்தேன். இது உங்களுடைய ஃபிஃப்த் க்ளூ. ஓகே, இதுக்குரிய ஆன்சர்ஸ் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீக் யூத் மீட்டிங்கில் பார்ப்போம். அடுத்ததாக ஃபோர்த் க்வெஸ்சன், மொத்தம் 10 க்வெஸ்சன்ஸ், இது அதோட ஃபோர்த்து க்வெஸ்சன். ஃபஸ்ட் க்ளூ, ஃபோர்த்து க்வெஸ்சனுடைய ஃபஸ்ட் க்ளூ, நான் சீகாரில் அறிமுகமானேன். நான் சீகாரில் அறிமுகமானேன். இது உங்களுடைய ஃபஸ்ட் க்ளூ. அது யார் அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர்ஸ் போட்டுட்டு நீங்கள் எந்த டீம், பாய்ஸ் டீமா கேர்ள்ஸ் டீமாங்கிறத போஸ்ட் பண்ணுங்கள். செகண்ட் க்ளூ, நான் ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என காண்கிறேன் என்று சொன்னேன். செகண்ட் க்ளூ, நான் ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என காண்கிறேன் என்று சொன்னேன். இது செகண்ட் க்ளூ. தேர்ட் க்ளூ, நான் யாக்கோவின் கிணற்றில் தண்ணீர் மோந்தேன். தேர்ட் க்ளூ, நான் யாக்கோவின் கிணற்றில் தண்ணீர் மோந்தேன். ஸோ அடுத்து ஃபோர்த்து க்ளூ போயிடலாம். ஃபோர்த்து க்ளூ, நான் ஐந்து கனவுகளை உடையவள். நான் ஐந்து கணவர்களை உடையவள். ஸோ இதை வச்சு இது ஏதோ ஒரு பெண்பால் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. உங்களோட ஆன்சர்ஸ் போடுங்க, ஆன்சரோட சேர்த்து மறக்காமல் நீங்கள் எந்த டீம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபிஃப்த் க்ளூ, நான் இயேசுவுக்கு தண்ணீர் அளித்தேன். ஃபிஃப்த் க்ளூ, நான் இயேசுவுக்கு தண்ணீர் அளித்தேன். ஸோ ஃபோர்த் க்வெஸ்சனும் முடிஞ்சு, இந்த க்வெஸ்சனுடைய ஆன்சர் வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்க, என்ன ஆன்சருங்கிறதும் யார் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்கிறதும் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஃபிஃப்த் க்வெஸ்சன். ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கு முன்னாடி திரும்ப அனௌன்ஸ்மெண்ட் திரும்ப சொல்லிடுறேன். நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் மேலே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி யூடியூப்பில் வந்துக்கோங்க. யூடியூப்பில் அனுப்புகிற ஆன்சர்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணப்படும். ஓகே, ஃபிஃப்த் க்வெஸ்சன். ஃபிஃப்த் க்வெஸ்சனுடைய ஃபஸ்ட்டு க்ளூ, நான் ஒரு ராஜா. ஃபிஃப்த் க்வெஸ்சனுடைய ஃபஸ்ட்டு க்ளூ, நான் ஒரு ராஜா. ஸோ ஃபிஃப்த் க்வெஸ்சனுடைய செகண்ட் க்ளூ, என்னுடைய நாடு யூதேயா. ஃபிஃப்த் க்வெஸ்சனுடைய செகண்ட் க்ளூ, என்னுடைய நாடு யூதேயா. தேர்ட் க்ளூ போயிடலாம். தேர்ட் க்ளூ, நான் எதிரிகள் சூழ்ந்தபோது
ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டேன். தேர்ட் க்ளூ, நான் எதிரிகள் சூழ்ந்தபோது ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டேன். இது உங்களுடைய தேர்ட் க்ளூ. ஃபோர்த் க்ளூ பேரலாம், நான் போர் வீரர்களுக்கு முன் இசை கலைஞர்களை நிறுத்தினேன். உங்களுக்கான ஃபோர்த் க்ளூ, நான் போர் வீரர்களுக்கு முன் இசை கலைஞர்களை நிறுத்தினேன். ஓகே, லாஸ்ட் க்ளூ, ஃபிஃப்த் க்ளூ, நான் என் நாட்டு மக்கள் அனைவரையும் உபவாசம் இருக்க வைத்து ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஃபிஃப்த் க்ளூ, நான் என் நாட்டு மக்கள் அனைவரையும் உபவாசம் இருக்க வைத்து ஆண்டவரிடம் மன்றாடினேன். இது உங்களுக்கான ஃபிஃப்த் க்ளூ. ஓகே, இப்போ ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சு. ஸோ இன்னும் ஒரு பாட்டு நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச பாட்டு. நம்ம எல்லாத்துக்கும் அப்படின்னா யூத் மீட்டிங் வந்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஓயாமல் பாடியிருப்போம், வாழ்ந்து பார் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற சாங். எங்களோட சேர்ந்து பாட போகிறீங்க தெரில அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் கீழே வருது, அதை பார்த்து எங்கள் கூட சேர்ந்து பாட ட்ரை பண்ணுங்கள். சிக்ஸ்த் குவஸ்டினுடைய ஃபஸ்ட்டு க்ளூ, என்னுடைய மகன்கள் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி.
அதாவது அவங்களோட பசங்க பேரை வந்து சொல்கிறாங்க. ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி. செகண்ட் க்ளூ, நான் பதான் ஆறாமில் பிறந்தேன். நான் பதான் ஆறாமில் பிறந்தேன். இது உங்களுடைய செகண்ட் க்ளூ. தேர்ட் க்ளூ, என்னுடைய சகோதரனை சாவிற்கு விலக்கி காத்தேன். தேர்ட் க்ளூ, என்னுடைய சகோதரனை சாவிற்கு விலக்கி காத்தேன். இது உங்களுடைய தேர்ட் க்ளூ. அடுத்ததாக ஃபோர்த் க்ளூ, நான் எகிப்து தேசத்தில் தஞ்சம் புகுந்தேன். ஃபோர்த் க்ளூ, நான் எகிப்து தேசத்தில் தஞ்சம் புகுந்தேன். ஃபிஃப்த் க்ளூ, நான் இஸ்ரவேலின் மூத்த மகன், லேயாளின் புதல்வன். ஃபிஃப்த் க்ளூ, நான் இஸ்ரவேலின் மூத்த மகன், லேயாளின் புதல்வன். ஸோ யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து நீங்கள் என்ன குரூப் அப்படிங்கிறதையும் போட்டுருங்க. பாய்ஸ் டீமா கேர்ள்ஸ் டீமா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேலே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி யூடியூப் வந்துக்கோங்க. யூடியூப்பில் உங்களோட ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ செவன்த் க்வெஸ்சன், செவன்த் க்வெஸ்சனுடைய ஃபஸ்ட் க்ளூ, நான் ஒரு ராஜஸ்திரீ. செவன்த் க்வெஸ்சனுடைய ஃபஸ்ட் க்ளூ, நான் ஒரு ராஜஸ்திரீ. செவன்த் க்வெஸ்சனுக்குரிய செகண்ட் க்ளூ, நான் விடுகதைகளை கொண்டு கேள்விப்பட்ட செய்தியை உண்மை என்று உணர்ந்து கொண்டேன். ஏழாவது க்வெஸ்சனுக்குரிய ரெண்டாவது க்ளூ, நான் விடுகதைகளை கொண்டு கேள்விப்பட்ட செய்தியை உண்மை என்று உணர்ந்து கொண்டேன். இது உங்களுக்கான செகண்ட் க்ளூ. ஸோ தேர்ட் க்ளூ பேரலாம். தேர்ட் க்ளூ, நான் 120 தாளந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தனங்களையும் பரிசாக வழங்கினேன். தேர்ட் க்ளூ, நான் 120 தாளந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் பரிசாக வழங்கினேன். இது உங்களுக்கான தேர்ட் க்ளூ. அடுத்ததா ஃபோர்த் க்ளூ, என்னுடைய நாட்டிலிருந்து மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தனத்தையும் சுமக்கிற ஒட்டகங்களோடு எருசலேமுக்கு வந்தேன். ஃபோர்த் க்ளூ திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் பெரிய க்ளூவாக தான் இருக்குது. என்னுடைய நாட்டிலிருந்து மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தனங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடு எருசலேமுக்கு வந்தேன். இது உங்களுடைய ஃபோர்த் க்ளூ. எந்த க்ளூவில் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதோ கீழே போஸ்ட் பண்ணிடுங்க. வித் நீங்கள் எந்த டீம் அப்படிங்கிறத, எந்த பாய்ஸ் டீமா கேர்ள்ஸ் டீமாங்கிறதையும் கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. ஃபிஃப்த் க்ளூ, நான் சாலமோன் ராஜாவின் ஞானத்தை கண்டு வியந்தேன். ஃபிஃப்த் க்ளூ, நான் சாலமோன் ராஜாவின் ஞானத்தை கண்டு வியந்தேன். ஸோ செவன்த் க்வெஸ்சன் முடிஞ்சிருச்சு, எயித்து க்வெஸ்சன் பேரலாம். எயித்து க்வெஸ்சனுடைய முதல் க்ளூ, என் தந்தைக்கு 182 வயது ஆனபோது நான் பிறந்தேன். எயித்து க்வெஸ்சனுடைய ஃபஸ்ட் க்ளூ, என் தந்தைக்கு 182 வயது ஆனபோது நான் பிறந்தேன். இது உங்களுடைய ஃபஸ்ட் க்ளூ. அடுத்த செகண்ட் க்ளூ, எனக்கு 500 வயதான போது 3 பிள்ளைகள் பிறந்தனர். செகண்ட் க்ளூ, எனக்கு 500 வயதான போது 3 பிள்ளைகள் பிறந்தனர். இது செகண்ட் க்ளூ. தேர்ட் க்ளூ, என்னுடைய சந்ததி கர்த்தரால் நீதிமானாக கருதப்பட்டது. தேர்ட் க்ளூ, எயித்து க்வெஸ்சனுடைய தேர்ட் க்ளூ, என்னுடைய சந்ததி கர்த்தரால் நீதிமானாக கருதப்பட்டது. ஸோ அடுத்ததாக ஃபோர்த் க்ளூ, நான் பலிபீடம் உண்டு பண்ணி ஆண்டவரை துதித்தேன். எட்டாவது க்வெஸ்சனுடைய நாலாவது க்ளூ, நான் பலிபீடம் உண்டு பண்ணி ஆண்டவரை துதித்தேன். அடுத்ததா ஃபிஃப்த் க்ளூ, நான் பூமியின் விந்தை ஜலத்தினால் அழிக்கப்படாமல் பாதுகாத்தேன். லாஸ்ட் க்ளூ, நான் பூமியின் விந்தை ஜலத்தினால் அழிக்கப்படாமல் பாதுகாத்தேன். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே
கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, போஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நம்புகிறோம். போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த டீம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. ஒருவேளை ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் மேலே லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி யூடியூப்பில் உங்களுடைய ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நைன்த் கொஸ்டினுடைய ஃபஸ்ட் க்ளூ, நான் சவுலின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்றுள்ளேன். ஸோ 9வது கேள்வியின் முதல் க்ளூ, நான் சவுலின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்றுள்ளேன். ஸோ செகண்ட் க்ளூ பெறலாம். செகண்ட் க்ளூ, நான் என் தந்தையின் 65ஆம் வயதில் பிறந்தேன். செகண்ட் க்ளூ, நான் என் தந்தையின் 65ஆம் வயதில் பிறந்தேன். தேர்ட் க்ளூ பெறலாம். தேர்ட் க்ளூ, நான் பெருவெள்ளம் வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக மரித்தேன். ஸோ தேர்ட் க்ளூ, நான் பெருவெள்ளம் வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக மரித்தேன். இது தேர்ட் க்ளூ. ஃபோர்த்து க்ளூ, நான் 969 வருடங்கள் உயிர் வாழ்ந்தேன். ஃபோர்த் க்ளூ, நான் 969 வருடங்கள் உயிர் வாழ்ந்தேன். இது உங்களுடைய ஃபோர்த் க்ளூ. அடுத்ததாக கடைசி க்ளூ, ஃபிஃப்த் க்ளூ, நான் ஏனோக்கின் புதல்வன். ஸோ நைன்த் க்வெஸ்சனுடைய கடைசி க்ளூ, அதாவது ஃபிஃப்த் க்ளூ, நான் ஏனோக்கின் புதல்வன். ஓகே, நிறையா பேர் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அடுத்த க்வெஸ்சன் போயிடுவோம். டென்த்து க்வெஸ்சன், இதுதான் லாஸ்ட்டு க்வெஸ்சன், இந்த செட்டோட லாஸ்ட் க்வெஸ்சன். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். டென்த்து க்வெஸ்சனுடைய ஃபஸ்ட் க்ளூ, நான் கலிலேயாவில் ஏழை குடும்பத்தில் பிறந்தேன். ஃபஸ்ட் க்ளூ, நான் கலிலேயாவில் ஏழை குடும்பத்தில் பிறந்தேன். செகண்ட் க்ளூ, நான் தச்சனாகவும் மீனவனாகவும் பணிபுரிந்தேன். செகண்ட் க்ளூ, நான் தச்சனாகவும் மீனவனாகவும் பணிபுரிந்தேன். இது உங்களுக்கான செகண்ட் க்ளூ. அடுத்ததாக தேர்ட் க்ளூ, என்னை பற்றிய அதிக குறிப்புகள் யோவான் சுவிசேஷத்தில் உள்ளது. ஸோ தேர்ட் க்ளூ, என்னை பற்றிய அதிக குறிப்புகள் யோவான் சுவிசேஷத்தில் உள்ளது. இது உங்களுடைய தேர்ட் க்ளூ. அடுத்ததாக ஃபோர்த் க்ளூ, நான் எதையும் கேள்வியோடு ஆராய்ந்து பார்ப்பேன். இது உங்களுடைய ஃபோர்த்து க்ளூ. நான் எதையும் கேள்வியோடு ஆராய்ந்து பார்ப்பேன். அடுத்ததாக ஃபிஃப்த்து க்ளூ, நான் தென்னிந்தியாவில் 10 வருஷம் இயேசுவை அறிவித்தேன். இது உங்களுடைய ஃபிஃப்த்து க்ளூ. நான் தென்னிந்தியாவில் 10 வருடம் இயேசுவை அறிவித்தேன். ஓகே, இப்போ நீங்கள் எல்லோரும் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். 10 க்வெஸ்சன்ஸினுடைய ஆன்சர்ஸும், யார் யார், அதாவது எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டும், மொத்தமாக இன்றைக்கி ஃபைனல்ஸ் அப்படிங்கிறனால யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட், இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்து எப்போ யூத் மீட்டிங் நடக்குதோ அப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஸோ தேங்க்யூ, நிறையா பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு குவிஸ், போன வாரம் வரைக்கும் நம்ம ஆஃப்லைனில் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி இது ஆன்லைனில் நடக்குது அப்படிங்கும்போது நம்முடைய பேராலயத்தின் ஊடக குழுவினருக்கும் மற்றும் இந்த க்வெஸ்சன் செட் பண்ணுற ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து இந்த பார்ட் வந்து நம்ம மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் ஏ டேவிட் ஜபராஜையா நமக்கு தேவையான மெசேஜை இப்போ அவங்க கொடுப்பாங்க. தேங்க்யூ. அன்பான வாலிப பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த கொரோனா நம்மளை பலாதுபாடு படுத்திக்கிட்டு இருக்கு. ஒருவேளை திருமணமே நேருக்கு நேர் சந்திக்க முடியாமல் இப்படி காணொளி வாயிலாக நாம் மீண்டுமாய் சந்திக்கிறோம். மீண்டுமாய் நாம் ஒருவருக்கொருவர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறோம். இன்றைக்கி கூட நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே சிங்கிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க, சில ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி தான் ஃபைனல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் சுருக்கமாக சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக நார்மலாக இருக்கிறவங்க எங்கே தங்கியிருப்பாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதுக்கு நல்ல பதில் சொல்லிடுவீங்க. நார்மலாக இருக்கிறவங்க ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டில் தங்கியிருப்பாங்க, பொது இடத்துலையோ அல்லது ரோட்லேயோ அல்லது
உதாரணமாக கல்ற தோட்டத்திலேயோ இப்படிலாம் யாரும் தங்க மாட்டாங்க. நார்மலாக இருக்கிறவங்க உருளை அப்நார்மலாக இருக்கிறவங்க அவங்க இருப்பிடத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க எங்கே வேணாலும் தங்குவாங்க, எங்கே வேணாலும் படுத்திருப்பாங்க, அவங்க வாட்டுக்கு எழுந்திருப்பாங்க, அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நார்மலாக லைஃப்பில் ஒரு மனுஷன் கொண்டு போகிறான் அப்படின்னா அவன் வந்து கல்ற தோட்டம் மாதிரி ஒரு இடங்கள்லாம், சுடுகாடு மாதிரி ஒரு இடத்துலலாம் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, நார்மலாக இருக்கிறவங்க எப்பயுமே தங்களுடைய உடம்பை, தங்களுடைய காரியங்களை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. தங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க அனுமதிக்காது மட்டும் இல்லை, அந்த பாதிப்பை தாங்களே தங்களுக்கு ஏற்படுத்திக்க மாட்டாங்க. அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. இப்போ உதாரணமாக ஒரு கல் எடுத்து நான் என்னுடைய உடலில் நானே குத்தி எனக்கு ரத்தம் வர வச்சுக்கிட மாட்டேன். ஒரு கல் எடுத்து நானே என்னுடைய உடலில் குத்தி ரத்தத்தை ஏற்படுத்த மாட்டேன். நார்மலாக நான் இருக்கிறதுனால என் உடலில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் எப்பயுமே. ஆனால் ஒருவேளை நான் சொல்ல போகிற இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் இப்படி ஒரு நபர் வாழ்ந்தார். அந்த நபர் கலரை தோட்டத்தில் தான் இருந்தாராம். கல்லை வச்சு அவரே தனக்கு காயத்தை ஏற்படுத்திக்கிட்டார். ஊர்க்காரங்களாம் சேர்ந்து அவரை சங்கிலினால் கட்டணும் அப்படின்னு சொல்லி சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி பார்த்தாங்க. பட் ரிசல்ட் இல்லை, அவரை வந்து கட்டி வைக்க முடியல. எந்நேரமும் கூக்கலிட்டுக்கிட்டே இருப்பார், சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பார். எதுக்கு அப்படி சத்தம் போடுறாருன்னு தெரியாது, பட் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு அப்படிப்பட்ட ஒரு அப்நார்மல் கேரக்டர், ஒரு வித்தியாசமான, ஒரு அசாதாரணமான ஒரு மனநிலையிலே வாழ்கிற ஒரு மனிதர். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இயேசு கிறிஸ்து சந்தித்தார், அவரை சுகமாக்கினார். அதுதான் அந்த நிகழ்ச்சியில் வருது. இந்த நிகழ்ச்சி வந்து மார்க்கு நற்செய்தியின் 5வது அதிகாரத்தில் இருக்கிறது. இப்போ நான் ஒரு சின்ன கற்பனை, அப்படி சுகமாக்கப்பட்ட ஒரு மனிதனை இன்றைக்கி இருக்கிற இந்த மீடியா கான்டெக்ஸ்டில், இன்றைக்கி இருக்கிற இந்த நமக்கு இருக்கிற வசதிகள், தொலைத்தொடர்பு வசதிகள், இந்த கான்டெக்ஸ்டில் அவரை கொண்டு வந்து ஒரு டிவி ஸ்டேஷனில் உட்கார வச்சு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. ஏங்க கல்ற தோட்டத்தில் போய் உட்காந்துருந்தீங்க, ஏன் கல்லை வச்சு நீங்களே உங்களை காயப்படுத்தி ரத்தம் வர வச்சுக்கிட்டீங்க, ஏன் நீங்கள் எப்பயும் கற்றுக்கிட்டே இருந்தீங்க, சரி நாங்கள் தான் கொஞ்சம் மக்கள் தான் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்களே உங்களை ஏதாவது கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்கள் ஏன் கண்ட்ரோலே ஆக மாட்டேன்ட்டீங்க, சங்கிலியை வச்சு கூட, இரும்பு சங்கிலியை வச்சு கூட உங்களை கட்ட முடியலன்னு சொல்கிறாங்களே, ஏன் அப்படி பண்ணீங்க, என்ன விஷயம் அப்படி? அந்த மனுஷன்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த டிவியில் அவர் என்ன பதில் சொல்லுவார்னா, எங்க நான் விருப்பப்பட்டான் அந்த இடத்துக்கு போனேன், என்னுடைய கல்ற தோட்டத்தில் போய் தங்கி இருக்கிறதுக்கு, குடியிருக்கிறதுக்கு நான் எதுக்குங்க ஆசைப்பட்றேன், என் உடலை காயப்படுத்துறதுக்கு எனக்கு என்னங்க வந்துச்சு, என் உடலை காயப்படுத்துறதுக்கு எனக்கு என்ன வந்துச்சு, நான் ஏன் இந்நேரம் கத்திகிட்டே இருக்கணும், இல்லைங்க நான் நானாக இல்லாததுனால தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துடுச்சு, நான் நானாக இருந்திருப்பேன் என்றால் கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்காது. அப்போ கேள்வி கேட்குறவர் கேட்குறாரு, என்னங்க நான் நானாக இல்லைங்கிறீங்களே, என்ன விஷயம், என்ன சொல்ல வர்றீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு கல்ற தோட்டத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி இஷ்டம் கிடையாது, எனக்கு என் உடலை நானே காயப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இஷ்டம் கிடையாது, இந்நேரமும் கத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இஷ்டம் கிடையாது, ஆனால் என்னை அறியாமல் தேர் இஸ் ஏ இன்னர் ஃபோர்ஸ் which makes me to live in the graveyard, which makes me to hurt my body. எனக்கே தெரியல, எனக்குள்ளே ஏதோ ஒரு 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 ஆற்றல், ஏதோ ஒரு ஒரு பவர், அது வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணுது, ஏய் நீ விரும்பினதை செய்யக்கூடாது, நீ என்ன கடல் தோட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு யோசிக்கிறேன், வாவா நம்ம கடல் தோட்டம் தான் போய் உட்காந்துருக்கணும், நீ என்ன அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், சவுண்டை கொடுத்துட்டே இரு, அவங்க என்ன உன்னை கட்டுறது, நான் உனக்கு பவர் தரேன், இரும்பு சங்கிலியை கூட வச்சு கட்டி பார்க்கட்டும், யூ கேன் பிரேக் இட் இன் எனிவே ஈஸிலி, சும்மா தூக்கி போட்டு ஓடியாந்துரு, உன் உடலில் காயம் ஏற்பட்டால் உனக்கு என்னப்பா, அதெல்லாம் சரியாயிரும் தானா, நீயே காயப்படுத்திக்கலாம், எனக்கு விருப்பம் கிடையாதுங்க, கடல் தோட்டத்தில் போய் இருக்கிற எனக்கு விருப்பம் கிடையாது, என் உடலை காயப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது,
ஆக்சுவலாக இந்த மனுஷன் அப்படி தான் சொல்லியிருப்பார், எனக்கு இதெல்லாம் விருப்பம் கிடையாது, ஆனால் நான் விரும்பாத ஒரு விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நான் விரும்பாத இடத்துல தான் வாழ்ந்தேன், நான் விரும்பாத விதமாக தான் நடந்துக்கிட்டேன். ஏசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் நடந்த நிகழ்ச்சி இது தான். இப்போ ஆண்டவரோடு இந்த மனுஷன் பேசுகிறார், அந்த கல்ற தோட்டத்தில் நின்று அவர் சொல்கிறாரு, ஐயா நாங்கள் வந்து எங்கள் பேர் வந்து லேகியோன், நாங்கள் ஒரு 6000 பேர் மினிமம், இந்த ஆளை ஃபுல்லாக நாங்கள் வந்து கண்ட்ரோல் வச்சுருக்குறோம், இவர் என்ன நினச்சாலும் அவர் நினச்சதை செய்ய முடியாது, நாங்கள் தான் அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம், இவர் வீட்டில் தான் இருக்கணுங்கிறாரு, ஆனால் அவரை கொண்டு போய் நாங்கள் கடத்தோட்டத்தில் குடியேறி வச்சிட்டோம், இவர் இவர் உடம்பை ரொம்ப பவியமாக பார்த்துக்கணும், ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் நாங்கள் வந்து நாங்கள் அவர் உடலை காயப்படுத்திடுறோம், ஏன்னா இந்த லேகியோன்கிற நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் இவரை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் இவரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம். அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே கூட இப்படி தான் இருக்கிறோம். ஒரு நீங்கள் கேட்கலாம், என்னையா நீங்கள் எங்களெல்லாம் லேகியோன் பிசாசு பிடித்தவனோட கம்பேர் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் என்ன அப்படியா, எங்கள் உடலை நாங்கள் சேதப்படுத்திக்கிட்டே இருக்கோம், நாங்கள் என்ன கள்ளத்தோடத்தில், நாங்கள் அழகான வீட்டில் குடியிருக்கிறோம், நாங்களாம் அப்படி கிடையாது, அந்த மாதிரி ஆளோட எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் யுவர் ஆர்கியூமெண்ட் இஸ் கரெக்ட், அந்த மாதிரி ஆளோட உங்களையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த ஆள் ஏன் இப்படியெல்லாம் இருந்தார் அப்படிங்கிறதுக்குரிய காரணம், த பேசிக் ரீசன் பிஹைண்ட் ஹிஸ் லைஃப் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அது நமக்கு கொஞ்சம் ஒத்து வருது, நம்ம லைஃபுக்கு ஒத்து வருது. அஃப்கோர்ஸ் கடத்தோடத்தில் இல்லை, நம்ம உடம்பை நம்ம காயப்படுத்தலை, எல்லாமே உண்மை, ஆனால் நாம் விரும்பாத பல விஷயங்களை பார்க்கிறோம், பேசுகிறோம், செய்கிறோம் என்பதும் உண்மை, அதுவும் உண்மை. ஐயா நான் இப்படிலாம் வார்த்தைகள்லாம் பேசணும், இந்த அசிங்கமான வார்த்தைகளை பேசிட்டு ஒரு மாதிரி சவுண்டை கொடுத்துட்டு அலையணுங்கிறது எங்களுக்கு விருப்பம் கிடையாது, ஆனால் எப்படியோ யார் யாரோ எங்களோட வர்றாங்க, இப்போ உங்களை எங்களை வந்து ஒரு மாதிரி அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நாங்களும் சேர்ந்து அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடும், எங்களுடைய உடலை நாங்களே எங்களுக்கு தெரியாமல் காயப்படுத்தி கொள்ளுகிறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப பிள்ளைங்க, நீங்கள் ஏதாவது ஒரு தீய பழக்கத்துக்கு நீங்கள் அடிமையாக இருந்தீங்கன்னா அது உங்களுடைய உடலை பாதிக்கிறது, உடல் நலத்தை பாதிக்கிறது. நாங்கள் நாங்கள் வேணும்னா இந்த தீய பழக்கத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோம், இல்லவே இல்லையே, நாங்கள் இதை செய்யணும்னா விருப்பம் இல்லை, என்ன அங்கே பண்ணுறது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வந்து உட்காந்து எங்களை ஒரு மாதிரி கம்பல் பண்ணுறாங்க, ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி பேசுகிறோம் செய்கிறோம். எங்கள் வீடு எங்களுக்கு நல்ல வீடு எங்களுக்கு இருக்குது, ஆனாலும் கூட சில நேரங்களில் நாங்கள் ரோட்லேயும் மற்ற இடத்துல நின்றுக்கிட்டு நாங்கள் வாட்டி சவுண்டை கொடுத்துக்கிட்டு, எங்களுக்கு அதில் ரொம்பலாம் விருப்பம் கிடையாதுங்க, எங்களுக்கு உடன்பாடே கிடையாது, அப்படி இருக்கணும்னு உடன்பாடே கிடையாது. ஆனால் நாங்கள் அப்படி செய்கிறோமே, அப்படி செய்கிறோமே, இந்த மனுஷனை மாதிரி என்ன அர்த்தம், ஏதோ ஒரு விதத்தில் வி ஆர் கண்ட்ரோல்டு பை சம் அதர் ஃபோர்ஸ், எங்களை குறித்து நம்மை குறித்து நாமே தீர்மானிக்க முடியல, நம்மை குறித்து நாமே தீர்மானிக்க முடியல, நான் இப்படி இருக்கணும் தாங்க நினைக்கிறேன் ஆனால் என்னால் இருக்க முடியல, நான் இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியல, தனியாக இருக்கும்போது சில நேரம் நல்லா தான் இருக்கிறேன், கொஞ்சம் பேரோட சேர்ந்துட்டேன்னா போச்சு, அவங்கள மாதிரி நானும் பேசுகிறேன், அவங்கள மாதிரி நானும் கத்துறேன், அவங்க செய்கிறதெல்லாம் நானும் செய்கிறேன். தெர் இஸ் சம்திங் விச் கண்ட்ரோல்ஸ் மை பாடி, ஏதோ ஒன்று என்னை லைஃப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது, மேபி மை ஃப்ரெண்ட்ஷிப், மேபி மை ப்ரெசன்ட் டே ரிலேஷன்ஷிப்ஸ். இதைத்தான் பவுலடியார் ரொம்ப அழகாக தன்னுடைய சாட்சியாக சொல்கிறார், ஐயா நான் வந்து நன்மை செய்யணும்னு தான் நினைக்கிறேன், அப்படிப்பட்ட விருப்பம் என்கிட்ட இருக்குது, ஆனால் என்னால் நன்மை செய்ய முடியலை, புலம்புறார் பவுல்,
இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், டெஸ்பரேட் மேன், நிர்பந்தமான மனுஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிர்பந்தத்தினாலே ஆளுகை செய்யப்படுகிற ஒரு நபர் நான். பல்வேறு விதமான நிர்பந்தங்க, ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக, என்னுடைய ரிலேஷன்ஷிப் மூலமாக, என்னுடைய தொடர்புகளின் மூலமாக. நான் செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியலை, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத தான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படித்தான் இந்த நபர் இருந்தார். இந்த நபருடைய பேர் பைபிளில் இல்லை, ஆனால் அவர் வந்து கல்ற தோட்டத்தில் இருந்தார், கத்திக்கிட்டே இருந்தார், கல்லுக்கடினால் காயப்படுத்திக்கிட்டே இருந்தார். இப்படி தான் அவரை பற்றி போட்டிருக்கிறார். ஒருவேளை இதை பார்க்கிற கேட்கிற அருமையான வாலிப தம்பி தங்கிமார், ஐயா நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட என் லைஃப்பில் அது பொருந்துகிற மாதிரி தெரியுது, என் லைஃப்பும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. என்ன குட் நியூஸ்? இந்த மாதிரி இருந்த இந்த நபரை சந்திப்பதற்கு இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். நீங்கள் மார்க்கு நற்செய்தியின் 5 அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கதரேனருடைய நாட்டிற்கு வந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ தான் இந்த மனுஷனை பார்க்குறார். நீங்கள் அதுக்கு பிற்பாடு இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே இந்த பகுதியை ஃபுல்லாக தொடர்ந்து வாசிச்சுட்டு போனீங்கன்னா, அந்த ஊர்க்காரங்களாம் வந்து நீர் எங்கள் ஊருக்கு வரக்கூடாது, திரும்பி போயிருங்கன்றாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு, அப்பா நீ என்னை ஏற்றுக்கொள்ள நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வீட்டு ஊரை விட்டு போயிட்டார். என்ன சொல்ல வரேன், இந்த கதரேனருடைய நாட்டுக்கு இயேசு வந்தார், இந்த தனிப்பட்ட நபரை சந்தித்தார், அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு, திரும்பி போயிட்டார். இந்த மனுஷன் லேகியோன் அப்படிங்கிற ஒரு 6000 ஆற்றல்களினாலே ஆட்கொள்ளப்பட்டிருந்த ஒரு நபர், கல்லறையிலே குடியிருந்தவன், கத்தி கொண்டே இருந்தவன், கல்லுகளினாலே காயப்படுத்தி கொண்டவன் தன்னைத்தானே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை, அவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபரை ஆண்டவர் சந்தித்து அவனோடு பேசி, இன்னும் கூட போட்டிருக்கிறது அவன் நிர்வாணியாயிருந்தான்னு சொல்லி அவனுக்கு ஆடை அணிய செய்து, இப்படி அவன் வாழ்க்கையில் வந்து ஒரு முழு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டு ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார். ஒருவேளை இன்றைக்கி இந்த யூத் மீட்டிங்கை பார்க்குற, பங்கு பெறுகிற உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி, நம்மையும் ஆண்டவர் சந்திக்க வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வந்திருக்கிறார். ஊருக்கு வெளியே கல்லறையிலே கல்லுகளினாலே காயப்படுத்தி கத்தி கொண்டு நிர்வாணமாய் அலைந்து திரிந்த இந்த மனிதனுடைய வாழ்விலே ஏற்பட்ட மாற்றங்களைப் போல ஒரு அமைதியான மனிதனாய் ஆண்டவர் கடைசி அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் உன் சொந்தக்காரங்கிட்டலாம் சாட்சி சொல்லுப்பான்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த அளவுக்கு ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தந்து அவனை அனுப்பி வைக்கிறார். ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வர்ற ஒரு செய்தி. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில், ஐயா நான் இந்த விதத்தில் நான் மாற்றம் பெறணும்னு விரும்புகிறேன், இந்த மாற்றம் எனக்கு தேவை, என் வாயின் வார்த்தையில் சுத்தம் வேணும், நான் உடையில் நல்ல உடைகள் அணிந்து சாட்சியாக இருக்கணும், நான் பார்க்குற விஷயம் சாட்சியாக இருக்கணும், படிக்கிற விஷயம் சாட்சியாக இருக்கணும், ஒருவேளை என்னுடைய பழக்கங்கள் சரியாக இருக்கணும், நான் எனக்கு நானே சேதத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, எனக்கு நானே பாதிப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பை உங்களுக்குரியதாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, உங்களுக்குள்ளே ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, உங்களுக்குள்ளே நீங்கள் விரும்புகிற மாற்றத்தை நேராக உங்களை வழிநடத்துவதற்கு. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த மனிதன் தன்னைத்தானே காயப்படுத்தினான், கல்லறையிலே வாழ்ந்தான், கத்தி கொண்டே இருந்தான், நிர்வாணியாய் தெரிந்தான். இயேசு அவன் பக்கத்தில் வந்த உடனே அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. இப்போ ஆடைகளை தரித்து அமைதியாய் உட்கார்ந்திருக்கிறான். கல்லுகளினால் அவன் தன்னை காயப்படுத்துவதில்லை. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கி இந்த மாற்றமும் உங்களுக்கு தேவை. இதை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறாரே, இதை ஏன் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது, உங்களுக்குரியதாக்கி கொள்ளக்கூடாது?
எல்லாத்தையும் எங்கிட்ட மொபைல் இருக்கியா? மொபைலில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் மொபைல் எடுத்தவொடனே எங்களுக்கு அதான் என் கை வருது. ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நீங்கள் மொபைல் மூலமாக நிறைவேற்றுவதற்கு, ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிற காரியங்களுக்காக உங்களுடைய மொபைலை பயன்படுத்துவதற்கு, உங்களுடைய டேலண்ட்டை பயன்படுத்துவதற்கு, உங்களுடைய லைஃபை பயன்படுத்துவதற்கு, உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவரே, நான் ஆயத்தம், நீர் என்னை தேடி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்மை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னால் இந்த மனிதனிடத்தில் ஏற்பட்ட ஒரு பரிசுத்தமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலையும் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வாலிப பிராயத்தில் ஒரு எனர்ஜெட்டிக் பீரியட், இந்த வாலிப பிராயம் ஒரு ஷார்ப் டைம், இந்த வாலிப பிராயம் ஷார்ப்பாக எதையும் பார்க்குற ஒரு பருவம் இந்த வாலிப பிராயம். இந்த நேரத்தில் நீங்கள் இயேசுவை உங்களோடு இணைத்து கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்விலே நல்ல மாற்றம் வரும், ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிற மாற்றம் வரும். இந்த மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். கல்லறைகளை வாழ்ந்து தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு கூக்குரிட்டு கொண்டே இருந்த, நிர்வாணியாய் அலைந்த அந்த மனிதனுக்காக, அவனை சந்திப்பதற்காக நீர் அந்த நாட்டுக்கு போனீரே சுவாமி. இன்றைக்கு இந்த மன மகிழ்ச்சி நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு நீர் எங்களை தேடி வந்திருக்கிறீரே. எங்களிடத்தில் இருக்கிற பொருட்களை, எங்களுக்கு எடுத்திருக்கிற திறமைகளை, நீர் எங்கள் கொடுத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை நீர் மகிழ்ச்சி அடைகிறபடி பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்கு தந்தவைகளை வழியாக நாங்கள் உண்மை சந்தோஷப்படுத்த வேண்டுமே ஒழிய நாங்கள் உண்மை வேதனைப்படுத்தக்கூடாது சுவாமி. அதற்குடைய வல்லமையை தாரும். நீர் எங்களை தேடி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பையும் உம்முடைய வல்லமையும் நாங்கள் எங்களுக்குரியதாக்கிக் கொள்ள உதவி செய்யும். இந்த காணொலி வாயிலாக யார் யார் அருமையான வாலிப பிள்ளைகள் இதிலே பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பெறாய் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்விலே மாற்றத்தை தாரும். அவருடைய வாழ்வின் மாற்றத்தின் வழியாக அவருடைய குடும்பம் சந்தோஷப்படட்டும். அவருடைய திருச்சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் படிக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்து நீர் இவர்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.